எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிகவை மகத்தான வெற்றி பெற செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது. அதனொரு பகுதியாக சேலம் மாநகர் மாவட்டம் சார்பில் மாவட்ட கழக ஒன்றிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சேலம் கிச்சிபாளையம் பகுதியில் நடைபெற்றது. மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில கேப்டன் மன்ற துணை செயலாளர் சுரேஷ் பாபு கலந்து கொண்டார். அப்போது பேசிய மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்றார். தமிழகத்தின் மாற்று சக்தியாக தேமுதிக இருக்கும் என்று தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி அமைப்பது, தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிப்பது, புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைப்பது உள்ளிட்ட பணிகளில் கழகத்தினர் ஈடுபட வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் செல்வகுமார், பொருளாளர் தனசேகர், துணை செயலாளர் தங்கவேல் கோபிநாத், உறுப்பினர் சுந்தரம், பகுதி செயலாளர் எம்பி விஜய், சேகர், செந்தல், தக்காளி ஆறுமுகம், ஜெயக்குமார், நடராஜ், சேலம் ஒன்றிய கோவிந்தராஜன், ஓமலூர் வடக்கு ஒன்றியம் செல்வகணேசன், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் பன்னீர்செல்வம், மகளிர் அணி செயலாளர் பிரபா, சேலம் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பாளர் நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.